உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். கல்யாண பொண்ணு ஒன்று ஆசைப்பட்டா அதை உடனே நிறைவேற்றணும். எப்படிக்கா வீடியோ கால் பண்ணி அவளை வெறுப்பேத்துவோம்? சூப்பர் கா, சீக்கிரம் பண்ணுங்க பண்ணுங்க. என்ன மேடம், சௌக்கியமா? நீங்க எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? நீங்க தான் சார்லஸ் தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கீங்களே. ஆனா எங்களை பாரு, தெருவுல ஊர்வலம் போயிட்டு இருக்கோம். கல்யாண மண்டபத்தை நோக்கி நல்லா பாரு. என்னமோ நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன, இப்ப நல்லா பாரு எவ்ளோ ஜோரா நடந்து போறோம்னு. இதே ஜோர்ல நாளைக்கு மேடையில எங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். அமுதா கண்ணு, இதுங்க எதோ பினாத்துதுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, உன்னால நிச்சயம் அவனை கண்டுபிடிக்க முடியும். கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோட போராடு, நீதான் கண்டிப்பா ஜெயிப்ப. பாரு, கழுத்துல மாலை விழுந்ததும் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சிடாத. ரெண்டு விஷயத்துல மாலை விழும், ஒண்ணு கல்யாணத்துக்கு, இன்னொன்னு உனக்கே தெரியும். ரொம்ப முறைக்காத வா. முதல்ல இந்த கிழவிய போட்டு தள்ளணும். கொஞ்சம் இருக்கா, நாளைக்கு என் கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் இந்த கிழவிய. ரொம்ப முறப்பெல்லாம் காட்டாதீங்க. நீங்களும் உங்க அருமை மனைவி அமுதாவும் கல்யாணத்தை நிறுத்த இந்த 30 நாள்ல என்னென்னமோ பண்ணீங்கல்ல, கடைசியில என்ன ஆச்சு? இப்போ என் கழுத்துல மாலை இருக்கு, அப்புறம் நாளைக்கு காலையில நீங்க கட்ட போற தாலி என் கழுத்துல தொங்கும். நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயுமே நடக்காது. எங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போது. காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா சொல்றா மாப்பிள்ள? அவ பேசின பேச்சுக்கு அப்படியே அவளை செவிட்டுலாரின் போல தோணுதே. கொஞ்சம் பொறுமையா இரு அமுதா, பிள்ளை ஆதாரத்தோட வரட்டும், அப்புறம் நாம அவளை சேதாரம் பண்ணுவோம். உங்க பையன் பேர் பக்கத்துல ஆசிரியர்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்க அத்த, நல்லா பார்த்து சந்தோஷப்படுங்க. சரி சரி, ஆரத்தி எடுங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு மாப்பிளைய மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகணும், சீக்கிரம் எடுங்க. மரத்தை சரியா கட்டுறது இல்லையா? தூக்குங்கப்பா, என்ன இப்படி பாக்குறீங்க?
மரத்தை எடுத்து பிடிச்சு கட்டாம உனக்கு வரவேற்பு கேக்குதா? நீ உள்ள வரக்கூடாதுன்னுதான் வாசல்ல வரவேற்புக்கு வச்சிருந்த வாழை மரமே ஓ மேல விழுந்து எச்சரிக்குது. ஆரம்பமே உனக்கு ரொம்ப அபசகுணமா இருக்கே, இது உனக்கு ஒரு எச்சரிக்கை தான். அத புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா இப்படியே ஓடி போயிடு. கேங்க, வாழை மரம் சரியா கட்டியிருக்க மாட்டாங்க, அதை நழுவி விழுந்திருக்கும். அதுக்காக ரொம்ப பேசுறீங்க. வாழை வெறும் மரம் இல்ல, மணமக்களை வாழ்த்தணும்னாலே வாழையடி வாழையா வாழணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வாழையே நீ உள்ள போக கூடாதுன்னு தடுக்குது. அதுக்கு என்னடி அர்த்தம்? ஓ எண்ணம் தப்பானது. நான் அப்படி கெட்டவளா இருந்தா இந்த 30 நாள்ல நான் தப்பானவன்னு நிரூபிச்சிருக்கலாமே. உங்களால முடிஞ்சுதா? கடந்த 30 நாளும் கடவுள் ஏன் பக்கம்தான் இருந்தாரு, நாளைக்கும் ஏன் பக்கம்தான் இருப்பாரு? சும்மா பழைய சங்கதியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இது தெரியாம விழுந்ததுதான். அப்படியா, தெரியாம விழுந்துருச்சா? நீ தப்பானவ தானே, நான் இன்னொரு விஷயத்த வச்சு நிரூபிக்கட்டுமா? என்ன பாக்குற, நிரூபிக்கட்டுமா? உங்க மருமக அமுதாவாலேயே முடியல, நீங்க என்ன தப்பானவன் நிரூபிக்க போறீங்களா? அது எப்படி? எப்படியா? இத வர ஜிபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.